எப்ப சரியாகும்னு தெரியல. ஏன் நமக்கு மட்டும் இந்த மாதிரி, ஏன் அப்படின்னு அவங்க தான் அடிக்கடி சொல்லுவாங்க. ஹாய் ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்க சீதா. நான் உங்க விவேக். ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்ககிட்ட வந்து நாங்க இந்த மாதிரி பேசுறோம், ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. நாங்களும் வந்து ரெகுலரா இந்த மாதிரி என்ன சொல்றது, ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து வீடியோ போடலாம் தாங்க நினைக்கிறோம். ஆனா வந்து விவேக் தான் தூங்கி எந்திரிக்கவே மாட்டாங்க. தூங்கி எந்திரிக்க மாட்டேன், சீதா வந்து தூங்கவே மாட்டாங்க. என்ன ஜோக் காட்டுறீங்களா? ரொம்ப நாள் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து அந்த ஒரு டவுட்லயே இருக்காங்க, இருக்கா இல்லையா, இருந்து சொல்லாம இருக்காங்களா இல்லை இல்லவே இல்லையா அப்படின்ற ஒரு ரொம்ப நாள் சந்தேகத்திலேயே இருக்காங்க. அந்த டவுட் தான் வந்து கிளியர் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ், தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க, ஸ்ட்ரெயிட் டு த பாயிண்ட். நம்ம வந்து நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேனா இல்லையா அப்படிங்கிறது வந்து எல்லாரும் இன்ஸ்டாகிராம்லேயும் சரி யூடியூப்லேயும் சரி இன்னைக்கு வரைக்குங்க எந்த வீடியோ போட்டாலும் ஃபர்ஸ்ட் அந்த கமெண்ட் தான் பண்ணுறீங்க. நான் வந்து சில கமெண்ட்ஸ் வேணால் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன், நீங்களுமே நம்மளோட இன்ஸ்டாகிராமில் இல்லை யூடியூப்ல செக் பண்ணி பாருங்களேன். நேற்று போட்ட வீடியோ, இன்னைக்கு போட்ட வீடியோ, எல்லா வீடியோலையும் ஒருத்தவங்களாவது அதை கேட்டுடுறீங்க. ஏன் அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன் அப்படின்னா மேபி கொஞ்சம் தூரமா இருந்து பாக்குறதுனால, ஸ்கிரீன்ல பாக்குறதுனால அந்த ஃபில்டர்லாம் நம்ம போட்டு யூஸ் பண்றோம்ல, அதனால அப்படி தெரியுது என்னன்னு தெரியல. ஸோ ஃபர்ஸ்ட் ஆன்சர் சொல்லிடுறேன், நான் வந்து ப்ரெக்னெண்டா இல்லைங்க. ஸோ இதுதான், நாங்க வந்து ப்ரெக்னெண்டா இல்லை. நிறைய பேர் வந்து சிஸ்டர் கண்ணு பட்டுறோம்னு சொல்லாம இருக்கீங்களா, இந்த மாதிரி வயிறு தெரியுது இப்படிலாம் சொல்றீங்க. எனக்கு புரியுது, நீங்களும் வந்து எங்க கூடவே சேர்ந்து எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அப்படின்னு புரியுது. பட் ஆனா வந்து அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. அந்த கண்ணு பட்டுறோம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்க எல்லாருமே நம்ம குடும்பம், நம்ம எல்லாரும் சேர்ந்ததான் ஒரு குடும்பம். அப்புறம் லைக் உங்ககிட்ட சொல்றதுனால எங்களுக்கு கண்ணு பட்டுறோம் அப்படிங்கறதுலாம் சத்தியமா ஒண்ணுமே கிடையாது. ஒருவேளை அப்படி ஏதாவது ஒரு நல்ல விஷயம் வந்து எங்க லைஃப்ல நடக்குதுன்னா நாங்க சொல்ற முதல் பர்சன் நீங்களா தான் இருப்பீங்க. ஸோ அதனால அந்த மாதிரி எதுவுமே நினைக்காதீங்க. நாங்க அப்படி யாரையுமே நினைச்சது கிடையாது. நம்ம சீதா விவேக் சேனல்ல இருக்கிற இப்போ 2 மில்லியன் பேர் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா, அந்த ஒவ்வொருத்தருமே வந்து நம்ம ஃபேமிலி, நம்ம எல்லாரும் சேர்ந்ததுதான் அந்த 2.5 மில்லியன் அப்படின்னு நாங்க எப்பவுமே நானும் வேக பேசுவோம். ஸோ அது விஷயம். அதனால நாங்க அந்த மாதிரிலாம் எதுவும் நினைக்க மாட்டோம். நீங்க அந்த மாதிரி நாங்க மறைக்கிறோம் அப்படிலாம் நினைக்காதீங்க. ரொம்ப நாங்களுமே ரொம்ப எதிர்பார்த்துட்டு தான் இருக்கோம். கிட்டத்தட்ட உங்களுக்கே தெரியும், நிறைய லாஸ்ட் 1 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து நம்ம டெஸ்ட் எடுத்து பார்த்தோம். ரொம்ப ஆவலா அது கன்ஃபார்ம் ஆயிட்டு இருக்கோம். நம்ம ரொம்ப எதிர்பார்த்தோம், ஆனா வந்து நம்மளோட பேட் லக் கண்டிப்பா அது நெகட்டிவா வந்துருச்சு. சீரம் கண்டிப்பாக குட் நியூஸ் வரும்னு சொல்லிட்டு நாங்களும் ரொம்ப எதிர்பார்த்துட்டே இருக்கோம், கடவுள்கிட்ட வேண்டிட்டு தான் இருக்கோம். கண்டிப்பாக அப்படி ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்ககிட்ட நாங்கள் சொல்லுவோம். ஃபர்ஸ்ட்டு நம்ம நிறைய புது சப்ஸ்கிரைபர்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சு நிறைய கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து என்னன்னா, இப்போ ரீசன்ட் டைம்ஸ்ல அப்படி கேட்கறதுக்கு ஒரு பெரிய விஷயம் என்னவா இருக்கும்னா, என்னோட உடம்பு தான் நினைக்கிறேன். ஏன்னா நான் கொஞ்சம் இப்போ 8 கெயின் ஆயிட்டேன். கொஞ்சம் வந்து முன்னாடிலாம் வந்து 55 கிலோஸ் இருந்தேன், இப்போ 65 கிலோஸ் ஆயிட்டேன். லிட்டரலா நான் இந்த ஒரு 6 மந்த்ஸ்லேயே வந்து ஒரு 10 கேஜிஸ் அதிகமா வெயிட் வந்து ஆயிட்டேன். அது ஏன்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் ஹார்மோனல் இம்பாலன்ஸ், அப்புறம் அந்த தைராய்ட், பிசிஓடி இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு இருக்கு. நான் அதை பத்திலாம் வேணா டீட்டெயிலா அப்புறம் சொல்றேன், எனக்கு சொல்ல இது இல்லை. ஸோ அதனால நான் சொல்லலை, அதை பத்தி ஷேர் பண்ணல எதுவுமே. அதனால நான் வந்து அப்படி கொஞ்சம் வெயிட் கெயின் ஆயிட்டேன். உங்களுக்கே பார்த்தா தெரியும், முன்ன விட இப்போ வந்து கொஞ்சம் அந்த நெக்லாம் நமக்கு டார்க் ஆயிடுச்சு. அதெல்லாம் எல்லாமே நம்ம ஆப்வியஸா இந்த ஹார்மோனல் இம்பாலன்ஸ் எல்லாம் இருந்தாலே நம்ம அந்த மாதிரிலாம் ஆயிடும். உங்களுக்கு தெரியாதது இல்லை, அந்த ஸ்டேஜ்ல இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா அது புரியும். ஸோ அதனால எனக்கு கொஞ்சம் வெயிட் ஆயிட்டேன் அப்படின்னா, ஓவரால் பாடியோட சேர்த்து தொப்பையும் எனக்கு அப்பல இருந்தே இருக்கு. அதனால எல்லாரும் வந்து அந்த மாதிரி வந்து, ஓகே சீதா நீ இருக்க ப்ரெக்னெண்டா இருக்க, என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற, சொல்லுங்க சொல்லுங்கன்னு நிறைய பேர் கேக்குறீங்களா. சரி, அதனாலதான் இல்லைங்க, நான் உண்மையாவே ப்ரெக்னெண்டா இல்ல, இருந்தேன்னா உங்ககிட்ட கண்டிப்பா சொல்றேன் அப்படின்றதுக்காக தான் நாங்க இதை சொல்ல நினைச்சோம். நாங்கள் வெளியே போனாலே வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு 10-15 பேரையாவது மீட் பண்ணிடுறோம். பார்க்குற எல்லாருமே எங்களை பார்த்து கேட்குறாங்க, என்ன சீதா முன்ன மாதிரி வந்து விளாக்லாம் போடவே மாட்டேங்கிறீங்க, என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் விளாக்ஸ்லாம் வந்து கொஞ்சம் முன்ன மாதிரி போட முடியல தான். ஆனால் வந்து நாங்கள் என்னென்னா ஷார்ட்ஸ் வந்து நம்ம ரெகுலராக போடுறோம் இல்லைங்க, அது வந்து கொஞ்சம் கண்டென்ட் யோசிச்சு ஷூட் பண்ணி அந்த அதுக்கெல்லாம் தான் கொஞ்சம் டைம் எடுத்துருதா, அதனால தான் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. நான் முன்னெல்லாம் வந்து டெய்லியுமே நாங்கள் விளாக்லாம் போடுவோம், இப்போ வந்து ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை அந்த மாதிரி தான் போட முடியுது. பட் இதுக்கப்புறம் நமக்கு விளாக்லாம் பார்த்தீங்கன்னா
இந்த சேனலில் தான் வரும். ஸோ சீதாஸ் லைஃப் ஸ்டைல் இந்த சேனலில் தான் இதுக்கப்புறம் நம்ம வந்து எல்லா விலாகுமே வந்து இதில் போடலாம்னு டிசைட் பண்ணியிருக்கோம். ஏன்னா அது வந்து நாங்கள் நம்ம சீதா விவேக் சேனல் வந்து ஃபுல்லாக நம்ம ஷார்ட்ஸ்க்காகவே டெடிக்கேட்டடாக ஒரு சேனல் இருக்கட்டும்ன்ற மாதிரி நாங்கள் டிசைட் பண்ணி அதில் வந்து நம்ம ஃபுல்லாக ஷார்ட்ஸ் போடுவோம். ஸோ இதில் வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைல் விளாக்ஸ், யூஷுவலாக நம்ம அந்த சேனலில் என்ன விளாக்லாம் போட்டிருந்தோமோ அந்த மாதிரியான விளாக்ஸ்லாம் நாங்கள் ரெண்டு பேரும் இதில் போடலான்னு டிசைட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால நீங்கள் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது பார்த்துருந்தீங்க நம்ம லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்றா வந்து இதுக்கப்புறம் இருக்கிற காலங்களில் வந்து பயணிப்போம். நாங்களுமே வந்து இந்த மாதிரி ஏதாவது நடக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் ஒரு ஒரு மந்த்துமே வந்து கிராஸ் பண்ணுறோம். பட் ஆனால் உண்மையாகவே சொல்ல போனால் நம்ம லைஃப் ஸ்டைல்னால நம்மளோட இதுனால வந்து சில விஷயங்கள் வந்து நாம தான் விட்டு தரணும். இப்போது பார்த்தீங்கன்னா நான் வந்து அதுதான் நம்ம இந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்றோம், சாக்லேட் சாப்பிட்றோம், காஃபி குடிக்கிறோம், பிரியாணி சாப்பிட்றோம், இது மாதிரி ஜங்க்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணி ப்ராப்பராக இருந்தால் தானே நம்ம போக முடியும். ஸோ ஆப்வியஸாக நம்ம வேலைனால அதுவுமே நம்மளால கரெக்டாக பண்ண முடியல. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் போயிட்டுருக்கு. நாளுக்கு நாள் உண்மையை சொல்ல போனால் உங்ககிட்ட ஃப்ராங்காக சொல்லணும்னா நாளுக்கு நாள் வந்து ஸ்ட்ரெஸ்ஸு தாங்க அதிகமாகுது. ஒரு எப்படி சொல்றது, வாழ்க்கையில ரொம்ப முக்கியம் ஆரோக்கியம் தானே. அது உண்மையாவே வந்துங்க நானுமே எப்பவுமே நினைப்பேன், நம்ம வந்து நல்லா காசு சம்பாதிச்சு நல்லா இருந்து எல்லாமே எண்ட் ஆஃப் த டே வந்து நம்ம உடம்பு நல்லா இருக்கணும். அது இருந்தால் தானே நம்ம எல்லாமே பண்ண முடியும், நம்ம அப்பா அம்மா நல்லா பார்த்துக்க முடியும், நம்ம எல்லாரையும் நம்ம சார்ந்திருக்கவங்களை சந்தோஷமா வச்சுக்க முடியும், எல்லாத்துக்குமே நம்ம உடம்பு நல்லா இருக்கணும். ஸோ இது வந்து நான் எப்பவுமே நினைப்பேன், ஆனால் வந்து என்னோட விஷயத்துலயே அது இப்படி ஆகும்னு நாங்கள் நினைக்கூட இல்லை. எப்பவுமே விவேக் சொல்லுவாங்க நமக்கு வந்து எல்லாருக்குமே எல்லாமே இருந்துராதுப்பா, ஏதாவது ஒன்று அப்படிதான் இருக்கும், நம்மளாம் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. எனக்கு உண்மையாக அதை நினச்சா கஷ்டமா இருக்கு. எனக்கு வந்து நாங்கள் வந்து எப்பவுமே வந்து இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் இதெல்லாம் வாங்கணும்ப்பா நம்மளும் இப்படிலாம் அப்படிலாம் எதுவுமே உண்மையாவே எங்களுக்கு கிடையவே கிடையாது. நீங்கள் எங்களை ஆரம்பத்துல இருந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா தெரியும். இப்போ சொல்ல போனா உண்மையாவே எங்களுக்கு கடவுள் புண்ணியத்துல வந்து எங்களுக்கு நல்ல ஃபேமிலி, எங்களுக்கு எல்லாமே நல்ல எல்லாமே நல்லபடியா அமைஞ்சிருக்கு வாழ்க்கையில. ஆனா சில விஷயங்கள் வந்து அமையல, அது ஏன்னு எனக்கு சத்தியமா தெரியல. உண்மையாவே நான் வந்து எப்பவுமே ஸ்ட்ராங்கா தான் நான் இருப்பேன், ஆனா விவேக் தான் வந்து கொஞ்ச நாளா உண்மையா சொல்லணும், விவேக் வந்து அடிக்கடி சொல்லிட்டே இருக்காங்க ஏன் நமக்கு மட்டும் இந்த மாதிரி ஏன் அப்படின்னு அவங்க தான் அடிக்கடி சொல்லுவாங்க. நான் தான் அவங்க கிட்ட போயிட்டு சரி ஓகே அதெல்லாம் ஒன்றும் இல்லப்பா அதெல்லாம் சரியாயிடும் அப்படின்னு, எப்போ சரியாகும் என்னன்னு தெரியல. நீங்க எல்லாரும் கேட்கறது வந்து உண்மையாவே எனக்கு கஷ்டமாலாம் இல்லை. நான் வந்து இப்படியே நீங்க கேக்குறீங்க அப்படிலாம் உண்மையா சொல்லல, ஏன்னா உண்மையா எனக்கு அது கஷ்டமா இல்லை. நான் அப்படி இருந்தேன்னா உங்ககிட்ட சொல்றேன், நீங்க பாவம் எங்களுக்காக நீங்க வந்து அந்த மாதிரி நினைச்சு கஷ்டப்படுறீங்க இல்லையா, அதுக்காக தான் நான் சொல்ல வந்தேன். ஏன்னா இப்ப நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு அக்கா நீங்க சொல்ல மாட்டீங்க எனக்கு தெரியும், நான் வந்து உங்களுக்கு விலாக் எல்லாம் பாக்குறேன், உங்க ஃபேஸ்ல சேஞ்ச் தெரியுது, உங்க வயிறு தெரியுது அப்படிலாம் சொல்றாங்க. நான் வந்து லாஸ்டா ஒரு வீடியோ அந்த இது வெஜிடபிள் பிரியாணி செய்யற வீடியோ போட்டிருந்தேன், அதில் வந்து நான் வளையல் போட்டிருந்தேன், கண்ணாடி வளையல் போட்டிருந்தேன் நான். அப்போது அதை பார்த்துட்டு ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அது நிறைய பேர் லைக் பண்ணியிருந்தீங்க நீங்கள் எல்லாருமே. இப்போ கூட இருக்கும் போய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து சிஸ்டர் நீங்கள் கண்ணாடி வளையல், நான் எப்பவுமே விஷயம்லாம் இது பெருசாக எதுவும் போட்டிருக்க மாட்டேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க கண்ணாடி வளையல் போட்டிருக்கீங்க சீதா, அப்போது ஏதோ குட் நியூஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் கூட அழகாக நோட் பண்ணி நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னு தெரியுது. நான் கண்ணாடி வளையல் ஏன் போட்டிருந்தேன்னா, அப்போ வந்து எங்கள் ஊரில் திருவிழா நடந்துச்சு, எங்கள் அத்தை ஆசையாக வந்து போட்டுக்கோ சீதா அப்படின்னு வாங்கி கொடுத்தாங்க. சரி அதனால ஊரில் இருக்க வரைக்கும் அவங்களுக்காக நான் வந்து கண்ணாடி வளையல் கை ஃபுல்லாக போட்டிருந்தேன், எனக்கு பிடிச்சிருந்துச்சு. பட் இருந்தாலும் நான் அதுக்காக தான் அந்த வீடியோவில் போட்டிருந்தேன். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட நோட் பண்ணி நீங்கள் கேட்குறீங்க, அதனால எனக்கு புரியுது. ஏதாவது ஒரு நல்ல விஷயம் இருந்துச்சுன்னா நாங்கள் கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்கிறோம். ஸோ அதனால் யாரும் வந்து இது பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து நிறைய பேர் வந்து சென்னையில் இருக்கீங்களா இல்லையா, சென்னை வீடு என்னாச்சு அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து நான் அடுத்த வீடியோவில் உங்ககிட்ட வந்து நாங்கள் ஷேர் பண்ணுறோம். ஸோ எஸ் இதுக்கப்புறம் விளாக்ஸ் எல்லாமே நம்ம இந்த சீதாஸ் லைஃப் ஸ்டைல் சேனல் தான் வரப்போகுது, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம மறுபடியும் சந்திப்போம். சாரிங்க, எப்பவுமே வந்து இந்த மாதிரி சோகமான பண்ணுறது எனக்கு விருப்பம் இல்லை தான், ஆனால் நானே ஒரு சோகமான ஆள் தான் உங்களுக்கே தெரியும். ஒரு சும்மாவே பொல பொல பொலன்னு சாரி பொல பொல பொலன்னு கண்ணீர் வந்துட்டோம், ஈஸியா வந்துடும். இவன் கூட இருக்கிறதே பாதி அழுகுற மாதிரிதாங்க இருக்கு அந்த மாதிரி.
கண்ணீருக்கு ரத்தம் சொல்றா இந்த மாதிரி தாங்க, எப்பவுமே இப்படிதாங்க. கொஞ்ச நேரம் நிம்மதி அழவாத உடனா பாருங்க. சரி ஓகே, சந்தோஷப்படுத்துறதுக்கு வேற வழி இல்லப்பா, போய் சொல்லாத அப்படின்னு சொல்லிடுறேன். ஓகே அவ்வளவுதாங்க, நம்ம வந்து அடுத்த அழகான வீடியோல சந்திப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய் பாய்.